இந்த நார்த்தங்காயை ஒரு பாத்திரத்தில் போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி முக்கால் வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கணும். ஊறுகாய் செய்யறதுக்கு வெந்து வந்துடுது பாருங்க. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெளியில் எடுத்து ஆற வைக்கணும். மண்சட்டி அடுப்பில் வச்சு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு வெடித்ததும் உளுத்தம் பருப்பு போட்டுக்கணும். 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கணும். அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கணும். அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கணும். நார்த்தங்காயை இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் போட்டு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கணும். 1/3 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும். அரிஞ்சு உப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நார்த்தங்காய் இந்த மாதிரி ஃபீஸ் பண்ணி அதை எடுத்து அந்த கடுகு மிளகாய் தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சட்டியில் போட்டுக்கணும். அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். 1/4 மணி நேரம் நல்லா வேகணும். மறுபடி கிளறி விட்டுடணும், மூடணும். கால் மணி நேரம் நல்லா வெந்து வந்ததும் கொஞ்சம் தண்ணி இருக்கணும் இதில். அப்போ 1 கப் வெல்லத்தை போட்டுக்கணும். வெல்லம் போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த ஸ்வீட் நார்த்தங்காய் ஊறுகாய் சாம்பார் சாதத்தோட தொட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதம், ரச சாதம், கூழ் எல்லாத்துக்குமே 2 ஊறுகாய் எடுத்து வச்சு சாப்பிட்டா நல்ல ருசியாக டேஸ்டாக இருக்கும். நார்த்தங்காய் ஸ்வீட் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சுவையான ஸ்வீட் நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்க.